குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் குருகுலம் டீம். டுடே வந்து ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த குருகுலம் மெட்டீரியலுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ப்ராசஸ்ஸு, அந்த புக்குக்கான அமௌண்ட் எவ்வளவு, அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் தான் இங்கே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜேடிஓ அண்ட் ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் வந்து ஃபைனலாக வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு, அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜேடிஓக்கு நான் முன்னாடிலேருந்து ரிசல்ட்டு வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட முன்னாடிலேருந்தே வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா செப்டம்பர் மாதம் வரும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் கூட நான் வீடியோ போடும்போது கூட செப்டம்பர் மாதம் தான் உங்களுக்கு ரிசல்ட் ஜேடிஓக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்போ இவ்வளோ டிஎன்பிசியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்து அப்டேட் பண்ணிட்டாங்க சார், நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நம்ம வீடியோவை நான் திரும்ப திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நம்மளை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் டிஎன்பிசியை வெப்சைட்டில் போகிறது நீங்கள் எந்தளவுக்கு ஹோப் வச்சு நம்ம புரியுங்களோ அதே அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் ஹோப் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணாமல் கேட்காமல் சும்மானா நம்ம சொல்லிட மாட்டோம். அதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் இதுவரை நம்ம சொன்ன விஷயத்தில் இந்த விஷயம் முன்ன பின்ன ஒரு சில விஷயங்களோட நமக்கு தவறலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து நமக்கு என்ன விஷயம் வந்து வருதோ அதுபடி தான் நடக்குது. அந்த ஹோப்பில் தான் அவங்க சொல்கிறதுனா கரெக்டாக இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதனால் வந்து இப்போ சொல்கிறேன், ஜேடிஓக்கான ரிசல்ட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செப்டம்பரில் உங்களுக்கு உறுதியாக வந்து ஜேடிஓக்கான ரிசல்ட் வந்துடும். கன்ஃபார்மாக 100% வந்து செப்டம்பரில் ரிசல்ட் வந்துடும். இதை தான் நான் முன்னாலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் செப்டம்பரில் வரது வாய்ப்பு கன்ஃபார்ம். ஓகே, உறுதி. அதுக்கடுத்து ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட்டு திரும்பவும் சொல்கிறேன், இதான் நடக்கும். என்கிட்ட திருப்பி திருப்பி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, நவம்பரில் தான் உங்களுக்கு ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் வரும். ஓகே, செப்டம்பரில் ஜேடிஓக்கான ரிசல்ட் உறுதி, நவம்பரில் ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் வரும். நான் சட்டுன்னு இந்த விஷயத்தை இங்கேயே சொல்லிட்டேன், இதை போட்டு வளவலன்னு நான் இழுத்துக்கிட்டு இருக்கல. இதுதான் இதான விஷயம். அதுக்கடுத்து குருகுல மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 11 புக்கு நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டிருப்பேன். 11 புக்கில் அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஹைட்ராலிக்ஸுக்கு தனியாகவும் அதிக நம்பர் ஆஃப் பேஜஸ் வருதுங்கிறதுனால ஹைட்ராலிக்ஸ் தனியாகவும் ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷனுக்கு தனியாக போட்டதுனால தான் 11 புக்கு வந்துச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா ஹைட்ராலிக்ஸ் புக்கிலே ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன் ரெண்டையும் ஒரே இதாக கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தாலும் பரவாயில்லனா ஒரே இதாக கொண்டு வந்தாச்சு. இந்த குருகுல மெட்டீரியல் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கக்கூடிய யாரும் இதை அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. அதாவது இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுக்கவே மாட்டாங்க, போடவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மெட்டீரியலுங்கிறது அதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் எதுக்காண்டி போய் படிப்பாங்க, அதாவது அவங்க காலேஜில் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. எதை எதை படிக்கணும், எதை எதை படிக்கக்கூடாது, எதை எதை ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட், இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதில் கரெக்டான ஒரு தெளிவு இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, ஒரு இன்ஸ்டியூஷனில் கோச்சிங் நான் போவோம் அப்படிங்கிறதுக்கானே போவாங்க. இப்போ அந்த வேலையை ஒரு மாணவர்கள் வந்து தனியாகவே அதாவது படிக்கக்கூடிய கான்செப்டு இந்த சிலபஸ், அதாவது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு, அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லக்கூடிய சில செக்டார் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு சில போர்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், அதுக்கடுத்து உங்களுக்கு ஜேடிஓன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக இருக்கட்டும், இப்போ ஜூனியர் இன்ஜினியராக இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு புக்கு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. அவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எதை படிக்கணும், எதை விடணும், எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஃபோக்கஸ்டாக ஒரு புக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். அந்த புக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு இது வந்து என்னென்னா, இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய இன்ஸ்டியூஷன் போக முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது, அமௌண்ட் கட்ட முடியாத வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும், படிக்க படிக்க ஒரு டாபிக் படிக்கிறான்னா அந்த டாபிக் முடிஞ்ச உடனே கீழே என்ன செஞ்சு பார்க்கணும், அதுக்கான டெஸ்ட்டு வந்து அவங்க போட்டு பார்க்கணும். ஓகே, அப்போ வந்து லெவல் 1 ஓரியன்டாக அந்த டாப்பிக்கை படித்ததுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி போட்டு பார்க்கலாம், அது ப்ராப்ளம் ஓரியன்டாக கான்செப்ட் ஓரியன்டாக எப்படி இருக்குது, லெவல் 2 கொஸ்டின்ஸ் எப்படி போட்டு பார்க்கலாம், அதுக்கடுத்து ப்ராக்டிஸாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாங்கிறத 3 கிரேடாக கொடுத்துருக்கோம். அதாவது லெவல் 1 கொஸ்டின்ஸ் நான் இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் டாபிக் சொல்லிகிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஆர்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்ச்சஸில் தியரிட்டிக்கலாக இல்லை ப்ராப்ளமெட்டிக்கலாக ஒரு லெவல் 1 ஓரியன்டாக எப்படி பேசிக்காக கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத லெவல் 1ல, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஆர்ச்சஸை பற்றி எல்லா தியரியும் அதில் இருக்கும். அதுக்கடுத்து லெவல் 1 முடிஞ்சதுக்கப்புறம் லெவல் 2ல அந்த ஆர்ச்சஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், தியரிட்டிக்கல் அப்ரோச்சஸாக எப்படி கொஞ்சம் யோசிச்சு அடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அது லெவல் 2. லெவல் 3 என்னென்னா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும் சில சம்ஸ் எல்லாம்னா அந்த கொஸ்டினை அதுக்கான ஆன்சர் ஒருத்தையும் கொடுத்துருப்போம், அது ப்ராக்டிஸ். இது மாதிரி 4 கிரேடு, ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ட் டைப்பில் நோட்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அதுக்கு லெவல் 1 கொஸ்டின்ஸ் இருக்கும், லெவல் 2 கொஸ்டின் இருக்கும், ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வைக்க சொல்கிறேன். இப்போ வந்து மினிமம் ஒரு செட் தான் எடுத்துக்கலாம், 15 டாப்பிக் இருக்கும். 15 டாப்பிக்லேயே ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த கொஸ்டின்ஸ் அப்படி வரிசையாக வந்துட்டு இருக்கும், இன்க்ளூடிங் ஆன்சரோடு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 புக்காக போட்டிருக்கோம். இதை நான் ஃபஸ்ட்டே ஒரு வார்த்தை சொன்னேன், எந்த இன்ஸ்டியூட்டும் இதை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, மாணவர்கள் நம்மகிட்ட வந்து படிக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக நம்மளே கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டிலேருந்து படிச்சுக்கிடுவாங்க அந்த புக்கை வாங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நான் இந்த விஷயத்தை பண்ணனா, அப்போ நான் வந்து எந்த ஒரு பரந்த மனப்பான்மையோடு அதை செஞ்சுருப்பேன். நீங்கள் நினச்சி பாருங்கள்,
இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் உள்ள ஒர்க்கு. ஓகேயா? அதை ஃபைனலாக அவுட்புட் பண்ணி தனித்தனியாக பிரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒர்க்கு போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக, டெய்லி ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி உள்ள ஒர்க்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஒர்க்கு. அவ்வளோ ஒர்க்கையும் சேர்த்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு உழைப்பை உங்களுக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு, அதனால தான் யோசிச்சேன் இதை நம்ம இன்ஸ்டியூட் கொத்தையும் கொடுக்கலாமா நினச்சேன். எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நான் கொடுக்கும்போது கூட என்ன நினச்சேன்னா, அந்த அத்தாரிட்டி உள்ள கொஸ்டின்ஸ் வேணாம், ஒன்லி வந்து என்ன கொடுப்போம்னா அவங்களுக்கு கண்டென்ட் ஒத்தையும் இருக்கலாம் கொடுக்கலான்ட்டு ஒரு 700 ஒத்தையும் சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம்ங்கிற ஐடியாவில் ஃபஸ்ட்டு இருந்தேன். இல்லை அப்புறம் போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எங்கள் இன்ஸ்டியூட்டும் மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒரே பொதுவாக நினச்சி ஒரு சிமில் கம்யூனிட்டிக்காண்டி ஒரு பெரிய வந்து ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போகணும், நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயம் அவங்களுக்கு அடையாளமாக எப்பயும் இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தோட இது வந்து ரொம்ப வந்து அதான் சொல்லிட்டேனே, ஒரு நாளோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஒரு மணி நேரத்தோட வேல்யூ என்னென்னு தெரியும். அதே வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கவங்க எப்பயும் க்ரியேட்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்னென்னு தெரியும். அப்படிப்பட்ட என்னோட வேல்யூவை கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காண்டி ரெடி பண்ணப்பட்ட புக்கு தான் இது. நான் வந்து இதுக்கு அமௌண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதில் ப்ராஃபிட்னு நான் 1 ரூபாயோட வைக்கல. ஓகேயா? வேணா அந்த லக்குக்காண்டி அந்த நம்பர் வச்சேன், டிஜிட் வச்சேன், எப்போ 27 ஒரு நம்பர் வந்து நான் வச்சிருப்பேன். ஓகேயா? அது எல்லாருக்குமே தெரியும், 27 எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்கும். அந்த நம்பர் ஒத்தையும் தான் நான் சும்மா அதை வைக்கணுங்கிறதுக்காண்டி வச்சது தான், அதை தவிர மற்றபடி எல்லாமே அதுக்கு என்ன செலவானுச்சோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு ஓவரால் சொல்கிறேன், இதை நான் சொல்ல வேண்டியதில் இதெல்லாம் சொல்கிறேன், கிட்ட வந்து 3600 கரெக்டாக, அதாவது 3500 ப்ளஸ் பக்கம் இருக்குது மொத்தம் 10 புக்கையும் சேர்த்து சொல்கிறேன். 3500 ப்ளஸ் பேஜஸே இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பேஜஸே 3500, நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. நம்ம வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிறது எங்கே கொடுப்போம்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு, அதாவது நம்ம வந்து நம்மளே பிரிண்டிங் மிஷின் வாங்கி வந்து போடலாம், அதனால் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து சில விஷயங்களை பண்ண வேணாம், அதுக்குன்னு இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் பிரிண்ட் எடுக்க கொடுக்குறோம். அப்போ ஒரு 70 பைசா வருது, இல்லை நமக்காண்டி ஒரு 65 பைசாக்கு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பேஜஸ்க்கு 65 பைசானா 3500 ப்ளஸ் கரெக்டாக நம்ம தெரியல, 3600 வச்சோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பார்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கிறேங்க. இது வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஒவ்வொரு புக்குங்க ரேப்பர் இருக்குது தெரியுமா, பிரிண்ட் அண்ட் பேஜ் கவர் இருக்குல்ல, நீங்கள் எங்கே வேணுமாலும் இந்த டிஜிட்டல் ஓரியன்டாக வந்து ரெடி பண்ணுவாங்க, அங்கே போய் கேட்டு பாருங்க. ஒரு ரேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு புக்குக்கு 40 ரூபா. ஓகே? 45 ரூபா சொல்லுவாங்க, வெளில 50 ரூபா சொல்லுவாங்க, மொத்தமாக நம்ம கொடுக்குறதுனால 40 ரூபா. அப்போ ஒரு புக்குக்கு 40 ரூபானா 10 புக்குக்கு 400 ரூபா. ஒரு புக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம தச்சு தான் பைண்டிங் பண்ணுவோம், பழைய புக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும். ஓகே? ஒரு புக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு 50 ரூபா, வெளில 50 ரூபா. நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு சிங்கிள் புக்கு வந்து பேஜஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 45 to 47 ரூபா வாங்குவாங்க, ஒரு 3 ரூபா 2 ரூபா கம்மி பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மினிமம் 45 ரூபா வச்சா 10 புக்கு எவ்வளவு? 450 ரூபா. ரேப்பருக்கும் புக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு பற்றி செலவே 10 புக்குக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட, 900 ரூபா அதுக்கு மேலே வச்சுக்கிடுவேன். நான் வந்து இவ்வளவு குறைப்பான்னு அப்போ சொல்கிறேன், போய் கேட்கும் போது தான் தெரியும் அப்ரோச் பண்ணும்போது தான். இது வந்து நம்ம அப்போ உள்ள புக்குக்கு, ரோட் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சிங்கிள் புக்கு போட்டிருப்போம், அப்போ உள்ள விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். 1 வருஷமாச்சுல்ல? ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆச்சுல, கரெக்டாக சொல்லணும்னா. அப்போ இதுவே வந்து என்ன சொல்கிறேன்னா, அது பிரிண்ட் காஸ்ட்டை சேர்க்காம கிட்டத்தட்ட 1000 ரூபா வருதுன்னு சொன்னேன் மொத்தமாக. அப்போ பார்த்துக்கிறேங்க, நான் இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மொத்தமாக நான் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கேன்னா 4527 ரூபா. இதில் எங்களுக்குன்னு ப்ராஃபிட்டுன்னு எதுவுமே வைக்கல, இல்லை நான் உழைச்ச உழைப்போட கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறேன், அதை விடுங்க. அதுக்கடுத்து இந்த இதுக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேற வச்சு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து ஒர்க் வாங்கினோம் தெரியுமா, அந்த அமௌண்ட்டுமே நான் அதில் எடுக்கணுங்கிறத நான் விரும்பலை. ஆனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள், ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க இதை குறிப்பிட்ட அளவு ரோல் பண்ணுவாங்க. எப்படி எது நல்லது பண்ணாலும் ட்ரோல் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் இது நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுவாங்க, குறிப்பிட்ட பேர் இதே வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்யூஸ் பண்ணாலும் என்ன வரப்போது, நம்ம அதே தானே பண்ண போகிறோம். ஓகே, அதே தான் பண்ண போகிறோம், அதே அதுதான் அவங்களுக்கு செலவு ஆக போகுது. அப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய உழைப்பை என்னுடைய ஏஜ் உங்களுக்கு தெரியும், இப்போ தான் 28 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசில் இதை யாராச்சும் முன்கூட்டி செய்வாங்களா? ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது கரெக்டாக என்ன செலவாகுதோ ப்ராஃபிட் இல்லாமல் கொடுக்கணும்னு யாராச்சும் யோசிப்பாங்களா ஃபஸ்ட்டு? ஓகே, ஒரு 40 வயசு ஆகிறவங்க 50 வயசு ஆகிறவங்களோ இதெல்லாம் யோசிப்பாங்களா? ஒரு விஷயத்தை இவ்வளோ முன்னெடுத்து இவ்வளோ மாணவர்களுக்காண்டி செய்யணும்னு நினைப்பாங்களா? நான் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கேன், அப்போ எனக்கு புரிய ஒரு பிடிச்ச விஷயத்தை வச்சுருக்கேன்னா நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் போது அட்மிஷனோட கம்மியாகலாம் அப்படி ஒரு வாய்ப்போட இருக்குது. இருந்தாலும் இதை நான் வந்து எதுக்காண்டி செய்கிறேன்னா, முழுக்க முழுக்க மாணவர்களோட, அது முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோட நன்மைக்காண்டி தான் செஞ்சுருக்கேன். இந்த முடிவு வந்து நீங்கள் எப்படி ரியாக்ஷன் உங்கள் சைட்லேருந்து வருதுங்கிறது தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் முன்னாடியோட ஒரு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, இங்கிட்டு வெளில ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன்னா, அப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறது 10 புக்கு கான்செப்டே இல்லை. ஒரு சிங்கிள் புக்கு கொடுக்கலாம், லைட்டாக ஃபார்முலா ஓரியண்டாக கொடுக்கலான்னு தான் ஐடியா இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வச்சிருக்கேன், நான் எவ்வளோ நோட்ஸ் எழுதணும்னா அது எல்லாத்தையும் டைப் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 3600 பக்கம் வருது, பேஜஸ் வருது. அப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்களுக்கும் இதே அமௌண்ட் தான், இதே 4527 தான். இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் குறிப்பிட்ட பேர் வந்து முன்னாடி வந்து சிங்கிள் புக்காக போடுறேன்னு சொன்னது தெரியுமா, 700 ரூபாய்க்கு, அதுக்கு அமௌண்ட் கட்டியிருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ யாருக்குமே நான் ப்ராஃபிட் வைக்காத, எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு இவ்வளவு, வெளில உள்ளவங்களுக்கு இவ்வளோன்னு சொல்ல, நான் எல்லாமே ஒரு சிவில் கம்யூனிட்டியை தான் பார்க்குறேன். இல்லை ப்ராஃபிட்டே வைக்காதனால எல்லாருக்கும் இதே அமௌண்ட் தான்.
நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்கை கீழே கொடுக்குறேன். யாராவது அமௌண்ட் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த 100 பேர் வருதுன்னா அந்த 100 பேருக்கு தான் கொடுக்க முடியும். இது வந்து ப்ராசஸே வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து செப்டம்பர் 1 வச்சுக்கிறேங்க, அக்டோபர் 1 தான் எல்லாருக்கும் புக்கு நாங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 30 நாள்கிட்ட ஆகும். இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, ஒரு நபருக்கு 10 புக்கு பிரிண்ட் எடுக்கணும், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 1000 புக்கு கூட நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது அது சிங்கிள் புக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் சர்வியர்னா. அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு யார் 100 பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் 55வது பேராக பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு உள்ள அந்த 54 பேருக்கு ப்ராசஸே பெருசு. ஒரு ஆளுக்கு 10 புக்குன்னா 50 பேருக்கு எத்தனை புக்கு வரும்? 500 புக்கு வரும். 500 புக்கு பிரிண்ட் ஓடணும் நான் சொல்லிட்டேன். ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால ஒரு குறிப்பிட்ட பேர் அதுலேருந்து வெளில வரணுங்கிறதுக்காண்டி நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம ப்ராஜெக்டை கொடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்க போய் கொடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அவங்க அந்த பயனை அவங்களும் அடைஞ்சிக்கிறனுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை கொடுக்குறோம்னா அதனால் அவங்களை ரொம்பவும் ப்ரெஷர் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ புக்கு தான் ஓட்ட முடியும். அந்த மிஷினை இன்னும் போயிடும் 4 மிஷின் வச்சுருந்தாலுமே. அதனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன், என் பக்கம் உள்ள விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு யார் 100 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அக்டோபர் 1 வந்து நான் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸே எவ்வளோ பெருசாக வரும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா புக்குக்கான இன்னும் ஃபைனல் ஒர்க்கே வந்து இன்னும் 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட முடிச்சு எல்லாமே நான் கரெக்ஷன் பண்ண வேண்டியது, இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆட் பண்ண வேண்டியது. அது 10 நாள் இருக்குன்னா அந்த 10 நாளோட இல்லை, ஒரு 5-6 நாள் இருக்குன்னா அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் வசியாக. ஏன்னா இப்போ இன்றைக்கே கொடுத்தவொடனே ஒரு இன்றைக்கி நைட்டே ஒரு 30-40 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா இது 30-40 பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 நாள் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகேவா? அப்போ அதுக்கு அந்த மாதிரி புக்கு கொடுக்கவும்னு சொல்ல மாட்டேன், பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடும், அவங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்கிறேன் நான். அதனால் ஏன் வச்சுக்கிறேங்க, ஃபஸ்ட்டு 100 பேருக்கு இந்த 100 பேருக்குமே சாத்தியமானு தெரியலை. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 புக்கு ஓட்டினாலுமே எவ்வளோ புக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஆளுக்கு 10 புக்குனா 500 புக்குன்னா ஃபஸ்ட்டு 100 பேருக்குனா எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியலை. கிட்டத்தட்ட 100 பேருக்குனா கூட வருமோ? கரெக்டு 1000 புக்கிட்ட வரும். ஓகே, 1000 புக்கிட்ட வரும். அப்போ எப்படி பிரிண்ட் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியல. ஆல்ரெடி நாங்கள் 1000 பேருக்கு புக்கு கொடுத்துருக்கோம் ரோடு இன்ஸ்பெக்டருக்குனா. அப்போ ஒரு புக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வந்துச்சு, அடுத்து 100 பேருக்கு, அடுத்து 100 பேருக்குன்னு அந்த செட்டில் வைஸ் கொடுத்தோம். இங்கே வந்து ஒரு 10 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 100 புக்கு வந்துடும், அவ்வளோதான் பிரிண்ட் அடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னால் எந்த அளவுக்கு எங்கள் டீமை வந்து வேகப்படுத்தி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறேன். எனக்கு மினிமம் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டர் வைஸ் தான் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்தாலுமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். அதனால் வந்து யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆர்டர் வைஸு அக்டோபர் 1லேருந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? திரும்பவும் சொல்லிட்டேன், இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்புகள் இருக்குது, இவ்வளோ தியாகங்கள் நான் உங்களுக்காண்டி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை நிறையா பேருக்கு தெரியலை, நிறையா பேருக்கு கொண்டு போய் சேருங்க. இப்படின்னா அவங்க பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக புக்கு போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டிக்காண்டி இவ்வளவு பண்ணியிருக்காங்க, கொண்டு போய் சேருங்க. நல்ல விஷயத்தை நீங்கள் ஆதரித்தால் தான் அந்த விஷயம் பெருசாக வளரும். இல்லாட்டி நீங்கள் வந்து அதை டிமோட்டிவேட்டட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அது வளரும். நல்ல விஷயம் இன்றைக்கி இருந்தாலும் சொல்லுவாங்களே, உண்மையை வந்து நீங்கள் வந்து தடுத்து நடத்திட முடியாது. அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மின்னல் மாதிரி, அது எவ்வளோ பெரிய இதை மறைச்சாலுமே அது வந்து மின்னலுங்கிறது என்ன, அதெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஒழிக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சப்போர்ட்டு எனக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. அப்போ இவ்வளோ சின்ன இதுலேயே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நம்ம பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே என்ன நிரூபிக்கணும்னு தெரியலை. கிளாஸ் எடுக்கிற வீடியோவை லைவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் நடத்தக்கூடிய நோட்ஸை பிடிஎஃப்பை டெலிகிராமில் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து இவ்வளோ பெரிய மெட்டீரியல் போட்டு இப்போ கொடுக்க போகிறோம். அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை தான் நீங்கள் தான் அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்வேயரில் வந்து அவசர அவசரமாக பண்ணி புக்கு போட்டோம், தமிழில் அப்போ முன்னெடுத்தோம், அதுக்கடுத்து வந்து என்ன செஞ்சோம், நம்ம ரோட் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் அந்த புக்கில் இருக்கக்கூடிய கரெக்ஷனாக பண்ணி நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்து அதை ஒழுங்காக முழுசாக படித்தவங்க. எனக்கு வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டது காரணம் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பல யூடியூப்பில் போய் தான் அந்த ரோட் இன்ஸ்பெக்டர் புக்கு கீழே பாருங்கள். அதுக்கடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன், அது கீழே பாருங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்தடுத்து ஒரு சின்ன பீரியடில் நான் இவ்வளோ பெரிய விஷயங்களை உங்களுக்கு செய்கிறதுக்கான காரணம் பின்னாடி உழைப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஒர்க்கு நாங்கள் இங்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த ஒர்க்குனா நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா இதை வந்து நம்மளுடைய சிவில் கம்யூனிட்டி கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க பயன்படும் போது அதுலேருந்து அவங்க வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போதோ போஸ்டிங் வாங்கும் போதோ அந்த சந்தோஷம் தான் எனக்கு பெருசாக தெரியும். அதை நினச்சி தான் நான் கொண்டு போய் சேர்க்குறேன். அப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல மனப்பான்மையோடு உங்களுக்கு நான் அவ்வளோ செய்கிறேன்னா, அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டை நான் அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு தர்மம்னு ஒன்று தெரியும். இவ்வளோ செய்கிறாங்கன்னா அதுக்காண்டி நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு உங்களுக்கு தோணும்ல. அப்படி தோணுச்சுன்னா
நிறைய பேர் தமிழ்நாட்டில் நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு சின்ன விஷயமோடு தெரியாமல் கூட இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நீங்கள் போய்ட்டு ஒவ்வொருத்தட்டையும் போய் சேர வேண்டியது, கொண்டு போய் வந்து இண்டிவிஜுவலாக போய் பேச வேண்டியதில்லை. உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் குரூப் இருக்கும், சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது, பிஇ படிக்கும் பொழுது, அந்த காலேஜ் குரூப்பில் நம்ம இன்ஸ்டியூட் ஓரியன்டான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு குரூப்பில் நீங்கள் ஒரு ஆள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு 100 காலேஜில் படிச்சிருக்கீங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜ்லையும் ஷேர் பண்ணும்போது 200 பேருக்கு 200 காலேஜ் குரூப்பில் போய் அதில் வந்து ஷேர் ஆகும். அந்த 200 காலேஜ் வரையில் மினி ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க. அப்படிங்கப்போ அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அதுதான் நான் உங்களுக்கு கேட்கக்கூடியது. திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய நோக்கம் வந்து இன்னையோட பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிராமப்புறத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியவங்களும் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன புக்கை வச்சு படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தேன். அந்த விஷயத்தை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டு வந்துட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ்க்கான லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். யார் யார் வேணுமோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேங்க. திரும்பவும் சொல்கிறேன், மெட்டீரியல் வந்து தமிழில் போடல, இங்கிலீஷில் வந்து தான் போட்டிருக்கோம். அதுக்கே இவ்வளோ பக்கம் வந்துருச்சு, 3600 பக்கம் வந்திருக்கு. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், திருப்பி திருப்பி இது ஓரியன்ட் டவுட்டை வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டவுட்டுமே இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துட்டேன். அதனால் அடிக்கடி எனக்கு கால் பண்ணி என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணாதீங்க அதிகம், எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறது இருக்கானா, ஒரு எனக்கு முக்கியமான கால் வரும். இன்ஸ்டியூட் ஒத்தையும் இல்லை, மற்ற ஊருக்கே நான் பார்க்கணும். அது ஒரே எனக்கு ஒரு முக்கியமான கால் வரும்போது நான் அந்த கால் நினச்சி அட்டன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி, என்ன சார் இந்த புக்கை பற்றி இது இது என்ன சார், இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா, இல்லை எனக்கு அந்த ஊருக்காக வேணுமா, இந்த ஊருக்கு வேணுமா நீங்கள் கேட்கும்போது நான் அந்த ஊருக்குள்ளே இருந்துகிட்டு இருப்பேன். அப்போ என்னால் கரெக்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, என்ன சார் இப்படி வந்து சிறு சிறுன்னு நிற்கிறாங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், இதான் யதார்த்தம். நானும் மனுஷன் தானே, ரோபோட் இல்லை. ரோபோட்டோட ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஏங்குறதுக்கு மேலே சூடாயிரும்னு சொல்லுவாங்க, அது ஹேக் ஆயிரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ நான் மனுஷனுங்க போது எனக்கு சில பிரச்சனைகள் வரும், ப்ரெஷர் ஆகும். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்டையும் ஒரே வீடியோவில் கொடுத்துட்டேன். மேலும் உங்களுக்கு டவுட்டு வருது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் மெயில் போடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீ டைமில் எப்படி ரிப்ளை பண்ணிடுவேன். தேங்க்யூ.